இது ஒரு குட்டி ஸ்டோரி. முட்டாள் எலி, பச்சைவாழி கோவில். இயற்கை மகளுக்கு நன்றியோடு கட்டப்பெற்ற கோவில் அது. பச்சைவாழி கோயில்ன்றது இயற்கை மகளுக்கு நம்ம நன்றியோடு கட்ட கோயில். இரண்டொரு இலுப்பை மரமும் அரச மரமும் வேப்ப மரமும் அந்த பகுதியை இளங்காடாக மாற்றியிருந்தது. பூசாரி வந்தார், கோவிலை தூய்மை செய்தார். கருவறைக்குள் சென்றார், சிலையை தூய்மை செய்தார். பூக்கள் சூட்டினார், பொட்டு வைத்தார், விளக்கேற்றினார், கற்பூரமேற்றி அம்மன் திருமுகம் கண்டு மெய் சிலிர்த்தார். அன்னையே பச்சைவாழி என்று கை தூக்கி கும்பிட்டார், காலில் விழுந்து வழங்கினார். அப்போது சுவரில் ஒட்டி கிடந்த பல்லி சிரித்தது. ஓடி வந்த சுண்டலி ஏன் என்று கேட்டது. பூசாரி என்னை வணங்கினான், அதனால் உடல் சிலிர்த்தது, உடனே சிரிப்பும் வந்தது என்றது பல்லி. பூசாரி உன்னை வணங்கினாரா? உலக நகைச்சுவை இது என்றது சுண்டலி. அத்துடன் பல்லியின் மீது பாய்ந்தது.